ஆனால் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ எல்லோரும் டைமுக்கு சாப்பிட்டுங்க ஹெல்த்தை நல்லா பார்த்துங்க இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம்னா நம்ம பார்த்த பாத்தசம் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி எண்பத்தி ஒரு ஆதமோடு முடிச்சிட்டோம் அது வந்து அன்றைக்கி வந்து நான் அஞ்சு தான் சொன்னேன் ஏன் அஞ்சு நிறுத்திட்டேன்னா இது கொஞ்சம் புது மெத்தேடு கொஞ்சம் சிலருக்கு புரியும் சிலருக்கு புரியாது ஸோ ஆனால் ரொம்ப ஈஸிங்க இந்த மெத்தேடில் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி பங்கு பிரிக்கிறத கேக்கை வச்சே நீங்கள் போட்டிங்கன்னா மனசுலேரிய ரியலாகவே போடலாம் ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன் அஞ்சியோட நீத்திட்ட பத்து இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து நான் மொத்தம் பற்றும் நடத்தலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இது வந்து பற்றும் உங்களுக்கு வந்து ஒரு குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும் என்னுடைய ஃபீலிங் ஸோ அதனால் நான் என்ன பண்ணிவிட்டேன் உங்களுக்கு வந்து அன்னைக்கு வந்து அப்படியே விட்டுவிட்டேன் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அதோட தொடர்ச்சியை பார்த்துக்கலாம் ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக தான் பண்ணிங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிணா நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க பிடிக்கலாம் நோ ப்ராப்ளம் டிஸ்ல டிஸ்லைக் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக இது வந்து புரிஞ்சுருக்கணும் தான் நினைக்கிறேன் நிறைய பேர் கம்மா நல்லதான் கொடுத்துருந்தீங்க ஸோ அதே ஃபார்மேட் தான் சொல்ல போகிறேன் ஸோ இதை கூட கொஞ்சம் அட்வான்ஸாக போக போகுது ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்ஸாக தான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் இல்லைங்களா ஸோ இந்த இந்த பத்து கொஸ்டின் பார்த்தே போதும் இந்த டைப்பில் எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பங்குகள் மூலமாக பங்குன்னு ன்றது வகுத்து இல்லை ஸோ ஒன்று பை அஞ்சு ஒன்று பை நாலு இப்படின்ற நம் இந்த மாதிரி வடிவத்தில் இருந்தாவே தாராளமாக போடுங்க இப்போ நான் டைம் அண்ட் ஒர்க் போட போகிறேன் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் போட டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி போட்டுட்டேன் ஸோ எல்லா சமக்குமே ஷூட்டபுள் ஆகும் ஓகேங்களா பட் நீங்கள் என்ன பண்ணோம் மனசுலேயே போகணும் ப்ராக்டிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இது வந்து பங்குகள் பங்குகள் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம பங்கல் தானே பாட்டுறோம் அதில் ஒரு ட இந்த கொஷின் கேட்டிருக்காங்க உளரில் ஸோ இந்த கொஷின் வந்து எப்போ கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பத்து ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஈவோ ஃபோர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இவோ ஃபோர் எக்ஸாம்ன்றது குரூப் ஃபோர் கொஷின் தான் பட் எப்படி கேட்டிருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள் கொஞ்சம் லென்த்லி கொஷின் தான் இதில் வந்து ஒம்போது இல்லைங்க இந்த வேறு டைப்பிங் வேற கரெக்டாக இல்லை சரி ஓகே ஸோ அந்த ஒம்பதுன்றது அந்த நம் கொஷினோட நம்பர் பழைய நம்பர் அது அப்படியே வந்துட்டு இருக்கு இந்த ஒம்போது யாருன்னா எழுதி இருந்தீங்கன்னா அழிச்சுருங்க சரிங்களா ஸோ அது இல்லை ம் ஓகே அடுத்தது நூற்றி எண்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் படிக்கிறேன் பாருங்கள் ஒரே நிமிஷம் இல்லை பேக்ரவுண்ட் இப்போ லைட்டு உங்களுக்கு வெளிச்சு நல்லா தெரியும் ஸோ பேக்ரவுண்ட் லைட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஓகே இப்போ பாருங்கள் நூற்றி எண்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா ஏ பி சி மற்றும் டி ஆகியவர்கள் கூட்டு வியாபாரம் செய்கிறார்கள் மொத்த முதலீட்டில் ஏபிசி ஆகியோர்கள் முறையே ஒன்று பை மூணு பங்கு ஒன்று பை நாலு பங்கு ஒன்று பை ஐந்து பங்கு மீதி வந்து டி டிக்கு முதலீடு செய்கிறார் டி வந்து முதலீடு செய்கிறார் லாபம் வந்து ஒம்பது லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் ஆனது முதலீட்டார்களுக்கு தகுந்தார் போர் பங்கு பிரிச்சுக்கிறாங்க அப்போ டி வந்து எவ்வளோ லாபம் வரும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஒம்பது லட்சத்தி எண்பதாயிரம் லாபம் வருது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரியலாகவே இந்த வந்து கு குரூப் ஃபோரில் இந்த மாதிரி அதாவது குரூப் ஃபோர் லெவலில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்கன்றது கொஞ்சம் கடினம் தான் நார்மல் மெத்தட் போடணும்னா பட் நம்ம அப்படிலாம் போட போகிறது நம்ம வழக்கமாக போகிற மாதிரி தான் போட போகிறோம் நல்லா கவனிங்க கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப ஈஸி சரிங்களா ஸோ மனசில் தான் போடணும் நான் உங்களுக்கு புரியத்துக்கு ஸ்டெப்பு சொல்கிறேன் சரிங்களா ஸோ ஏபிசிடி நாலு பேர் கூட்டு வியாபாரம் செய்கிறாங்க அதில் வந்து பங்குகள் வந்து பார்த்தா மூணு பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க மீதி டீக்குன்னு சொல்லிட்டாங்க அப்போ முதல்ல இந்த மூணு பேரோட பங்குகள் நம்ம ஒழுங்காக ஒருங்கிணைக்கணும் சரிங்களா ஒரு நேர்கோட்டில் கொண்டு வரணும் அப்போ ஒரு நேர்கோட்டில் இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கிறவங்க இந்த வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதோட முந்தைய வீடியோ பார்த்துட்டு இதை பாருங்கள் அப்போ புரியும் சரிங்களா ஏன்னா நான் திடீர்னு சொல்கிறது கொஞ்சம் குழப்பமா இருக்கும் நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க கண்டினியூவாக பார்க்குறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா சரி இப்போ என்ன அங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்களா ஒன்று பை மூணு பங்கு இது ஏக்கு ஒன்று

எடுத்துக்கிட்டால் இது அஞ்சு வராது இது அஞ்சு வராது மூணு துண்டாக வெட்டுறாங்கன்னா வராது எல்லாமே வெவ்வேறு எண்கள் ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஒரு ஒரே நம்பர்ஸாக வரணும் அப்போ ஒரே நம்பர்ஸாக வரணும் டக்குன்னு உங்கள் மைண்டுக்கு எல்சிஎம் வரும் எல்சிஎம்லாம் எத்தனை உக்காந்துருக்காதிங்க மூணு நாலு அஞ்சு எல்சிஎம் எடுக்கத்தோம் அதுக்கப்புறம் அந்த நம்பர் வந்து மேலே பெருகத்தோ கீழே பெருகத்தோ குழப்பமாக இருங்க அதெல்லாம் செய்யாதீங்க ஒன்றும் இல்லை நீங்கள் நான் சொல்கிற மாதிரி போடுங்க எல்லாம் கரெக்டாக வரும் ஜஸ்ட்டு எல்லா இந்த நம்பர் பெருகிடுங்க பெருகமாக இப்போ அந்த பெருகமாக நாலஞ்சு இருபது இருபது மூணு அறுபது அப்போது மொத்தம் நான் அறுபது பங்காக பிரிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கங்க சரிங்களா அப்போது ஒரு கேக்கை அறுபது பீஸாக வெட்டுறேன் அப்படின்னு வச்சுங்க இதில் ஏவுக்கு எத்தனை பீஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு கேட்டால் ஏவை மறைச்சிங்க நல்லா கவனிங்க நான் போட்டு காமிக்கிற மாதிரி ஏவை மறைச்சிங்க ஏவை மறைச்சிக்கிட்டால் மீதி இருக்கிற நம்பரை மட்டும் பெருங்க நான் அது ரேஷியோலேயே சொல்லியிருப்பேன் நாலஞ்சு இருபது அப்போது இருபது பங்கு வந்து பார்த்தினா ஏ வாங்குறாரு இருபது துணி ஏ வாங்கிக்கிறாரு ஓகேவா புரியத்துக்கு தாங்க நான் அந்த ட இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா ஸோ நான் எங்கன்னா இங்கே தனியாக கூட போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியிறதுக்கு அங்கே பாருங்க மொத்தம் அறுபது பங்கு நான் ஒரே அறுபது கேக்கு இதில் ஏ வந்து இந்த இடத்துல இருக்கார் எவ்வளோ வாங்குறாருன்னு பார்த்தா இருபது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அடுத்தது வரேன் நான் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது பி கண்டுபிடிக்கணும் பி கண்டுபிடிக்கனா என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் பியை மறைச்சிக்கங்க மீதி ரெண்டுத்தையும் பெருக்குங்க அப்படி தான் பெருக்கணும் ஓகேவா எதை நீங்கள் கண்டுபிடிக்கணுமோ அதை மறைச்சிக்கிட்டு மீதை பெருக்குங்க ஓகேவா ரேஷியோவில் சொன்ன பாருங்கள் அதே மாதிரி தான் மூவஞ்சு பாஞ்சு ஓகே அப்போது பி வந்து பதினஞ்சு துண்டு வாங்கிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்தது சி சி என்னென்ன பண்ணோம் இதே மாதிரி தான் மைண்ட்லேயே போடுங்க சரிங்களா அப்போ சியை மறைச்சிக்கணும் சியை மறைச்சிக்கிட்டா இது சி மறைச்சிக்கிட்டா அப்போ இதுதான் நான் முன் பன்னிரெண்டு அப்படின்னு வரும் சரிங்களா ஸோ அப்போ பன்னிரெண்டுன்றது இவருடைய பங்கு ஓகேவா இது யார் இது சி அப்போது யார் இங்கே இருக்கிறது டி தான் இங்கே இருக்கணும் டியோட பங்கு தெரியல ஒன்றும் இல்லை கீழே வந்து மொத்தம் அறுபது துண்டு அதில் ஏ இருபது வாங்கிக்கிறாரு பி வந்து பதினஞ்சு வாங்கிக்கிறாரு சி வந்து பன்னெண்டு வாங்கிக்கிறாரு இருபது அஞ்சு கூட்டினா என்ன வரும் முப்பத்தி அஞ்சு முப்பத்தஞ்சாவோட ஒரு பார்த்து கூட்டினா நாற்பது நாற்பது நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சோட ரெண்டு கொடுத்தா நாற்பத்தி ஏழு அப்போது நாற்பத்தி ஏழு துண்டு வாங்கி நாற்பத்தி ஏழு துண்டு இவனுக்கு வாங்கிட்டாங்க மூணு பேரும் அப்போ மீது எவ்வளோ இருக்கும் பத்து பதிமூணு வருமா எஸ் கரெக்ட் அப்போது பி ஓட பங்கு எவ்வளோ பதிமூணு பங்கு கண்டுபிடிச்சிட்டுமா பாருங்க அவ்வளோதாங்க ஸோ இப்போ நீங்களே பாருங்களேன் இந்த நம்பர் கண்டுபிடிச்சிட்டு நான் பெரிய கணக்கெலாம் போடல ஜஸ்ட்டு கீழே மூணுத்தையும் பெருக்குங்க ஒன்று டு ஒன்று பெருக்குங்கன்னு சொன்னேன் ஓகேவா புரியுதுங்களா நான் சொன்னதே நான் கணக்கு முடிச்சிடுறேன் முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு ஒன்றும் தெளிவு பார்த்துறேன் அப்போது டியோட பங்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டால் பதிமூணு பங்கு வச்சுருக்காரு ஸோ இப்போ மொத்தம் அறுபது பங்குங்க கரெக்டாக நான் மறுபடியும் இந்த கணக்கு வந்துட்டு மாதிரி இதெல்லாம் புரியுதுங்களா நான் போட்டதே இவ்வளோ தூரம் போனோமா சார்னால் இவ்வளோ தூரம் உங்களுக்கு போடக்கூடாது மைண்ட்லேயே போனோம் இது பாருங்களா நான் நிறுத்திட்டேன் மறுபடியும் அழிச்சிடுறேன் தயவு செஞ்சு இதை வந்து வைக்கானு மொத்த இதே போட்னு இருக்காதிங்க இப்போ நான் பதிமூணு கண்டுபிடிச்சத பார்த்தா சொல்கிறேன் பாருங்கள் நான் எதுவுமே ஸ்டெப்பு பண்ணல இப்போ பாருங்கள் கவனிங்க நான் புரிஞ்சுட்டேன் ஸோ முடிச்சிடுறேன் நான் இங்கே பாருங்கள் இந்த மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க இங்கே டி கொடுத்துட்டாங்க கரெக்டாக இப்போது என்ன பண்ண சார்னால் மைண்ட்லேயே தான் போடணும் இது அப்படியே மூணுத்தையும் பெரிக்குங்க இங்கே கீழே இருக்கிறது மூணு நாலு அஞ்சு ஸோ டிஃப்ரெண்ட் நம்பர் அதனால் இப்போது காமனாக வராது ஒரு வேலை இந்த இடத்துல இருபத்தி ரெண்டு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த பதினொன்றுனா அப்படின்னா வரும் இது ரெண்டாவில் பெருக்கிட்டு மாற்றிக்கலாம்னு சொல்லலாம் பட் இங்கே வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட் நம்பராக இருக்கிறதால காமன் நம்பர் கொண்டு வர முடியாது இது மாதிரி காமன் நம்பர் இல்லாத போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு மூணுத்தையும் பெருக்கணும் அப்போ நாலஞ்சு நாலஞ்சு இருபதா இருபது மூணு அறுபதா அப்போ அறுபது அப்படின்னு மைண்ட்லேயே தான் வச்சுக்கணும் மைண்ட்லேயே வச்சுக்கணும் அப்போ இதில் ஏவோட பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் இப்போ சம்டைம் இந்த கொஷன்லேயே ஏ எவ்வளவு வாங்குவார்னு கேட்கலாம் சரிங்களா இதில் டி கேட்டிருக்காங்க சப்போஸ் ஏ வந்து எவ்வளோ வாங்குவார்னு கேட்கலாம் பி எவ்வளோ வாங்குவார்னு கேட்கலாம் இது நாலு பேருமே கேட்கலாம் அப்போது நாலு பேருக்கு நீங்கள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி பங்குகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்சிஎம்லாம் எடுக்க தேவையில்ல கீழே மொத்தத்தை பெருக்குங்க அதுக்கப்புறம் யாரை பெருக்கணுமோ இப்போ ஏவை கண்டுபிடிக்கணுமா ஏவை மறைச்சிங்க மீதினா இருக்க நாலஞ்சு இருபது இருபது நூறுமா அதேதான் பாருங்க பாருங்கள் இங்கே போட்டோம் பாருங்க இது மைண்டில் செட் மைண்ட்லேயே யோசிக்கலாம் சரிங்களா இப்போ ஐச்சிட்ட மொத்தம் இப்போ இது ரெண்டுத்தையும் இருக்கா ஏ ஓடுப்பாங்க நாலஞ்சு இரவு அப்போ இது ரெண்டுத்தையும் பி கண்டுபிடிக்கணுமா அப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கணும் ஐ மூணு பாஞ்சு அதுக்கப்புறம் இவர் கண்டுபிடிக்கணும் இது ரெண்டுத்தையும் பெருக்கணும் அவ்வளோ தாங்க அப்போ நான் மூணு பன்னெண்டுன்னு வரும் அப்போது நீங்களே அப்படியே கூட்டுங்க இருபது பதினஞ்சு பன்னெண்டு கூட்டினா நாற்பத்தேழு அப்போ மொத்தம் அறுபது துண்டு அறுபது துண்டில் நாற்பத்தேழு வந்து யார் வாங்கிக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு பேர் வாங்கிட்டாங்க அப்போ மீதி பதிமூணு பங்கு தான் வாங்குறாரு அப்படின்னு வந்துடும் சரி இப்போ பங்கு அவங்க எவ்வளோ லாபம் வரும்னு கேட்குறாங்க அப்போது இது வந்து நீங்கள் இப்படியே கூட போடலாம் நான் நார்மலாக போட்டு காமிக்கிறேன் எட்டு ஒம்பது லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் இதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அறுபதால் வகுத்தா நமக்கு என்ன ஆகிடும் ஏன்னா மொத்தம் அறுபது கேக்கு துண்டுகள் இருக்குது அப்போ அதில் ஒரு துண்டு ஒன்று கண்டுபிடிச்சி பதிமூணாவில் பிறகுன்னா ஆன்சரா கரெக்டா பட் இவ்வளோ தூரம்லாம் நீங்கள் போட தேவையில்லை இந்த மாதிரி பதிமூணுலாம் வரும்போது தயவு செஞ்சு போடாதீங்க ரெண்டு நாலு எட்டுன்னு வரும்போது அதாவது சிம்பிளான நம்பர்ஸ் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் நார்மலாகவே போடலாம் இதே மாதிரியே பட் இந்த மாதிரி பதிமூணு ஒரு டிஃப்ரெண்ட்டான பத்தொம்போது அந்த மாதிரி நம்பர்ஸ் வந்தால் தயவு செஞ்சு நீங்கள் அடிக்காதீங்க அப்படி தான் சொல்லுவேன் ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்கோம் அதை பாருங்கள் நான் அடிக்கடி சொல்லுவேன் வகுப்பிடும் விதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சில கணக்குகள் நமக்கு புரியாத கணக்குகள் அனைத்துக்குமே வகுப்படும் விதிகள் நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ நான் வகுபடு விதிகள் ஆல்ரெடி நடத்தியிருக்கேன் நீங்க என்ன போய் பாருங்க ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் இல்லைனாலும் வெப்சைட் கொடுத்திருக்கேன் அந்த வெப்சைட்ல வகுபுடும் விதிகளே டாபிக் போட்டிருப்பேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பதிமூணு பதிமூணு ஆளாக இருக்குங்க அதாவது இது இந்த இந்த இது யாருக்குரியது டி டிக்கு எவ்வளோ இது ஷேர் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் பதிமூணு பங்கு வச்சிருக்காரு அப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாமே பதிமூணால் வகுப்படக்கூடிய நம்பர்ஸ் தானே தானே இருக்கணும் கரெக்டாக அப்போ இது ஆப்ஷனில் எனக்கு இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒன் சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஜீரோ அப்போ ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் வருது அப்படின்னா இது என்ன வகணும் பதிமூணு ஆள் வகுப்போம் அங்கேயே வரலையா இது அறுபதுக்கே வரலையா இங்கே பதி பதிமூணு அடிக்கணுமா போயா அப்படின்னு மாதிரி தோணும் பட் அப்படிலாம் நீங்கள் வக்கானது தான் அடிக்க தேவையில்லை நான் வந்து பதிமூணால் வகுப்படக்கூடிய என்ன தான் இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ பதிமூணால் வகுப்படக்கூடியதுக்கு உங்களுக்கு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வகுப்படு விதி என்ன இருக்கு பதிமூணால் வகுப்படக்கூடிய இதுக்கு வகுப்படை விதி என்ன இருக்கு லாஸ்ட் டிஜிட் இப்போ நான் வேணால் போட்டு காமிக்கிறேன் இதுல லாஸ்ட் டிஜிட்டை நால பெருக்கணும் வர வேல்யூவை இதாக கூட கூட்டிக்கணும் இதே மாதிரி மறுபடியும் லாஸ்ட் டிஜிட்டே நாலாவில் பெருக்கணும் வர வேல்யூவை இதாக கூட கூட்டி கூட்டிக்கணும் கூட்டிக்கணும் கழிக்கக்கூடாது கூட்டிக்கணும் கூட்டிங்க லாஸ்ட்டாக வருது இல்லை இது பதிமூணின் மடங்காக இருக்கும் அப்படி ஜீரோவோ அல்லது பதிமூணின் மடங்காகவோ ஜீரோ வரத்துக்கு இதில் வாய்ப்பே இல்லை ஏன்னா இதில் எல்லாமே கூட்டிகிட்டு போகிறதால பட் ரூல் அதுதான் ஜீரோவோ அல்லது பதிமூணால் வகு பதிமூணின் மடங்காக இருந்துச்சுன்னா அது வந்து பதிமூணு வாய்ப்பில் வகுப்படும் அப்படின் தான் ரூல்ஸ் ஸோ இது ரொம்ப ஈஸி கரெக்டாக நமக்கு வகுக்கத்தை விட இது ஈஸி தானே இப்போ இந்த நம்பர்ஸ்லாம் எங்கே இருக்குது எதுவும் இருக்குங்களா ஃபர்ஸ்ட்டு நான் எடுத்துக்கிறேன் இப்போ எல் இப்போ பாருங்களா ஒன் சிக்ஸ் ஃபோர் நான் எல்லா

ஒரு நாளை தான் எட்டுன்னு வரும் சரிங்களா எட்டு எட்டுன்னும் போது எட்டுன்னா ஒம்போது பத்து பதினொன்று அப்படின்னு வரும் ஸோ பதினொன்று இப்போ என்ன வரணும் பதிமூணு மடங்காக தான் வரணும் பதிமூணு அதுக்கப்புறம் வந்து இருபத்தி ஆறுன்னு நம்பர்ஸ் வரணும் பட் வந்திருக்கா வரல பதினொன்று வரத்தால் ஆப்ஷன் ஏ இல்லை பாருங்க மனசில் கட கட கடன்னு போனோம் நான் வகுப்பு விதிகள் எவ்வளோ எவ்வளோ குளிக்காக போகணுமோ அவ்வளோ நல்லதுன்னு சொல்லியிருக்கேன் இப்போ நான் அடுத்தது எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன் அடுத்த நம்பர் பி எடுத்து செய்கிறேன் பி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு ஒன்று மூணு ரெண்டு ரெண்டு ஜீரோ சரிங்களா

நாலுன்னா அஞ்சு ஆறுநூறு அப்போ இருபத்தி ஆறுநூறு சரி இல்லை அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் மறுபடியெல்லாம் செய்ய முடியாது அவ்வளோ லாஸ்ட் டிஜிட் வரைக்கும் செஞ்சாச்சு லாஸ்ட் டிஜிட் செஞ்சிட்டமா இல்லைங்களா வேணாம் லாஸ்ட் டிஜிட் இருபத்தி ஆறு இது நிறுத்திக்கலாம் வேணுணா நீங்கள் செய்யலாம் பட் நான் சொல்கிறேன் இருபத்தி ஆறு இப்போ பதிமூணு பதிமூணு இதான பதிமூணு மடங்கு மூணு மூணு ஆறு ரெண்டு இருபத்தாறு ஓர் பதிமூணு பதிமூணு ஈர் பதிமூணு இருபத்தி ஆறு ஸோ இது வந்து வகுப்படுது வகுப்படுறத்தால் இப்போ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரியான விடை புரியுதுங்களா நான் பொறுமையாக தெளிவாக சொல்லியிருக்கேன் கிளாஸ் எடுக்கிறது வேறு ஷார்ட் கட் எடுக்கிறது வேறு ஷார்ட் கட்டு நான் அதை கிளாஸாக சொல்லிட்டு இருக்கேன் ஓகேவா புரியுதுங்களா ஸோ இதுதான் ஆப்ஷன் மீதி சார் மீதிலாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் வந்து மட்டும் பார்த்து சொல்லுங்கள் மறுபடியும் மறுபடியும் சொல்ல லாஸ்ட் அடிச்சுட்டு நாலாள பெருக்கி அந்த வேல்யூ இவை மீதி இருக்கிற நம்பராக கூட கூட்டிக்கணும் ஓகேவா இந்த ப்ரொசீஜர் லாஸ்ட் நம்பர் வரைக்கும் வரலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் தொடரக்கூடாது ஓகே அடுத்ததுங்க அடுத்தது நூற்றி எண்பத்தி மூணாவது கொஷின் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா ரொம்ப ஈஸி இந்த கொஷின் எப்போ கேட்டிருக்காங்கன்றதை நான் சொல்லிடுறேன் ஸோ சொல்லிட்டேன்னா உங்களுக்கு இன்னும் ஏன் நான் அந்த இயர் சொல்கிறேன்னா இந்த கொஷினுக்கு இப்படி தான் கேட்குறாங்க அப்படின்னு நமக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா அதுக்காக தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் சரிங்களா ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தோன்னா எந்த எப்போ கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேட்டிருக்காங்க பத்தொம்போது ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேட்டிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவர் ஒரு புத்தகத்தை ரெண்டு பை எட்டு மடங்கு மடங்கு பக்கங்களை முதல் நாளிலும் மீதி உள்ள பக்கங்களை நாலு பை ஐந்து மடங்கு பக்கங்களை இரண்டாம் நாளிலும் படிக்கிறார் அவர் அவர் படிக்காமல் இருக்கும் பக்கங்களின் எண்ணிக்கை நாற்பது அப்புத்தகத்தின் பக்கங்கள் மொத்த பக்கங்கள்னு கேட்கணும் சார் பக்கம் எல்லாம் ஒன்று தான் மீனிங் ஓகேங்களா அந்த புத்தகத்தில் உள்ள பக்கங்களின் எண்ணிக்கையை காண்க ஸோ மொத்த பத்தகம் மொத்த பேஜ் நம்பர்ஸுன்னு கேட்டாலும் ஓகே தான் டோட்டல் பேஜ் நம்பர்ஸ் இவங்க மொத்த என்ன கேட்டிருக்காங்க அந்த புத்தகத்தில் எவ்வளோ பேஜ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க பக்கங்கள் ஓகேங்களா ஸோ ரொம்ப ஈஸிங்க இந்த மாதிரி கொஷின் கேட்கறது ஸோ பொறுமையாக தெளிவாக கொஷினை முதல்ல புரிஞ்சுக்குங்க சரிங்களா கொஷின் புரிஞ்சிட்டா ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு புக்கு படிக்கிறார் மொத் மொத்தம் இருக்கிற பேஜில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா முத நாள் வந்து மூணு பை எட்டு பங்கு முடிச்சிடுறாரு முடிச்சிடறாரு ஓகேங்களா மீ அந்த அந்த பக்கங்கள முடிச்சிட்டாரு ஓகேவா ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு நல்லா பாருங்கள் முதல் நாளில் முடிச்சிடறாரு மீதி மீதமுள்ள இந்த வேடு தான் இம்பார்ட்டன் ஸோ இந்த வேடு தான் இம்பார்ட்டன் மொத்தம் சொல்ல மொத்தத்தில் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை மொத்தமாக எடுத்துக்கணும் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மூணு பை எட்டு பங்கு முடி முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் மீதி இருக்கும்ல ஸோ மீதி எவ்வளோ இருக்கும் ஏதோ ஒரு சம்திங் அதில் அதில் நாலு பை அஞ்சு பங்கு வந்து ரெண்டாவது நாளில் முடிச்சிட்றாரு ஓகேங்களா அதுக்கப்புறமா மீதி அவர்கிட்ட இன்னும் நாற்பது பேஜ் இன்னும் படிக்க வேண்டிய வேலைகளை இருக்குது அப்போது மொத்தம் எவ்வளோ பேஜி அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா தெளிவாகுதா ஸோ கொஷின் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல வந்து ஸ்டக் ஆகிடுச்சுன்னா தப்பாகிடும் அவங்க மீதினு தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சரி இப்போ நான் என்ன பண்ணுறேன் நல்லா கவனிச்சுங்க என்ன மூணு பை எட்டுன்னு சொல்கிறோம் அப்போ மூணு பை எட்டு அது மீதின்னு சொல்கிறதால அது நான் கன்சிடர் அப்போ மொத்தமாக நான் என்ன பண்ணிக்கிறேன் மொத்த பேஜ் நம்பர் எட்டு பங்காக பிரிக்கிறேன் அப்போ அது ஒரு கேக்கவே எடுத்துக்கோங்க புக்கை வந்து ஒரு கேக்காக எடுத்துப்போம் அந்த கேக்கை நான் வந்து எட்டு ப துண்டுகளாக போட்டுடுறேன் அப்போது எட்டு துண்டுகளாக போட்டு இதில் என்ன பண்ணுறாரு முதல் நாள் வந்து மூணு துண்டு சாப்பிட்றாரு ஓகேங்களா இப்போ தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பங்குங்களா புரியுதுக்காக நான் அப்படி போடுறேன் ஸோ இதில் என்ன பண்ணிடுறாரு முதல் நாளில் வந்து இதை முடிச்சிடுறாரு ஃபினிஷ் இது மொதல் நாள் முடிச்சிட்டார் பக்கங்கள் ஓகேங்களா அப்போ மீதி ரெண்டாவது நாள் ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க மீதின்னு தான் சொல்லியிருக்காங்க அப்போ மீதி வந்து ரெண்டாவது நாள் எவ்வளோ இருக்கும் இன்றைக்கி நைட்டு வந்து நாங்கள் வந்து மூணு பாட்டு மூணு பா மூணு கேக்கு சாப்பிட்டோம்ப்பா மொத்த கேக்கில் மூணு துண்டு சாப்பிட்டேன் அப்போ மீதி எவ்வளோ இருக்கும் எட்டு துண்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீதி வந்து அஞ்சு துண்டு இருக்கும் ஓகேவா அப்போது இது இதோட க்ளோஸ் தானே இதுக்கப்புறம் அவர் படிக்க போகிறதில்ல அவர் தான் படிச்சு முடிச்சிட்டார் அப்போ மீதி எத்தனை கேக் இருக்கும் அந்த இடத்துல அஞ்சு கேக்கு தான் இருக்கும் அப்போ நான் இதை என்ன பண்ணுறேன் டோட்டலாக எடுத்துக்கிறேன் அப்போ டோட்டலாக எடுக்கலாம்னா இப்படி எடுத்துக்கலாமா பாருங்க அஞ்சுன்னு எடுத்துக்கிட்டேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏன் புரியுதுங்களா ஏன்னா அந்த அந்த இந்த மூணு பகுதி வந்து படித்து முடிச்சிட்டாரு மீதியில் இப்போ மீதியில் தான் அவங்க கணக்கு சொல்கிறாங்க மீதியில் கணக்கு சொல்லும் போது இப்போ பாருங்களேன் இப்போ நான் இந்த பிரிச்சுட்டு புரியுதுங்களா இதில் அவங்களே சொல்லியிருக்காங்க மீதி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது பேஜ் இருக்குது அவர் எவ்வளோ முடிக்கிறாரு நாலு பை அஞ்சு பகுதி முடிக்கிறார் நாலு பை அஞ்சுன்னு இது முடிச்சுட்டார் நாலு பை அஞ்சுங்களா இது ஒன்று பை அஞ்சு ரெண்டு பை அஞ்சு மூணு பை அஞ்சு நாலு பை அஞ்சு ஸோ இது முடிச்சிட்டார் அப்போது மீதி வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேஜ் இருக்குன்னா நாற்பது பேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இதுலேருந்து என்ன தெளிவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு துண்டுக்கு நாற்பது ரூபாய் அப்படின்னு வச்சுப்போம் ஓகேவா ஒரு பீஸுக்கு நாற்பது ரூபாய் அப்போ நீ எத்தனை பீஸாக பிரித்தேன் அப்படின்னு கேட்டா எட்டு பீஸாக பிரித்தேன் அப்போ எட்டு பீஸாக பிரித்தேன்னா எட்டு எட்டு நாலு முப்பத்தி ரெண்டு அப்போ முந்நூற்றி இருபது ஒரு ஜீரோ சேர்த்துன்னு இல்லையா ஏன்னா ஒரு பங்குனா இந்த பாருங்க புரியுதுங்களா ஒரு பங்குனா நாற்பது ஒரு ப கேக்கோட துண்டு நாற்பது அப்போ எத்தனை கேக்கு துண்டு போட்டோம் எட்டு கேக்கு துண்டு போட்டோம் எட்டு இன்ட்டு நாற்பதுன்னு போட்டிங்கன்னா முப்பத்தி ரெண்டு ஜீரோ முந்நூற்றி இருபது அவ்வளோதாங்க புரியுதுங்களா ஸோ ரொம்ப ஈஸி இப்போ பாருங்களேன் நான் எதாச்சும் ஒரு ஃபார்முலா பயன்படுத்தேன்னா எதுவுமே பண்ணல அவங்க வந்து கொஷினை கொடுத்துக்கறத நான் கரெக்டாக பங்கு பிரிக்கிறேன் அவ்வளோதான் நீங்கள் வந்து பங்கு பிரிக்க போகிறீங்க வேற ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் வந்து இப்போ அதுக்கு தான் ஒரு கேக்கு எடுத்துக்கிட்டு எக்ஸாம்பிளுக்கு ஸோ கேக்கு இருக்குது அந்த கேக்கை வந்து பார்த்தீங்கன்னா எட்டு துண்டாக போட்டாங்க ஒரே அளவு தான் சாப்பிட போகிறாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் வந்து மூணு துண்டு சாப்பிட்டாரு அப்போ மீதி எவ்வளோ இருக்கும் அஞ்சு துண்டு தான் இருக்கும் அப்போ அடுத்த நாளோட ஸ்டார்டிங்கில் அவர்கிட்ட இருக்கிறதே மொத்த கேக்கை அஞ்சு துண்டு தான் அதில் நாலு பை அஞ்சு துணு பங்கு வந்து அவர் சாப்பிட்றாரு அப்போ நாலு பை அஞ்சு பங்குன்னா மீதி எவ்வளோ இருக்கும் அஞ்சு பங்கு தான் இருக்குது அஞ்சு துண்டு தான் இருக்குது அதில் வந்து நாலு துண்டு சாப்பிட்டாரு மீதி ஒரே துண்டு தான் இருக்கும் அதில் ரூபா அதுன்னு கே சொல்றாங்க அவங்களே நாற்பது ரூபா அப்படின்னா மொத்த கேக்கோட விலை எவ்வளோன்னு கேட்குறாங்க சரிங்களா இப்படியும் கூட ஒரு வரலாம் சரிங்களா அதுக்கு என்ன பண்ணலாம் ஒரு பங்குனா நாற்பது ரூபா அப்போ எட்டு பங்குன்னா முன்னூத்தி இருபது ரூபாய் அவ்வளோதாங்க முடிஞ்சிடுச்சு சரிங்களா அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாயிடும் இருபது இருக்கா அப்படின்றத பார்த்துடலாம் இருபது பர்ஃபெக்டா வருது சரிங்களா அடுத்தது பார்க்கலாம் நான் மறுபடியும் சொல்றேன் கோச்சிங் சென்டர் போவாங்க வீட்டிலே படிக்கக்கூடிய என்னுடைய பிரதர் சிஸ்டருக்காக மட்டும் தான் இந்த சேனல் அவங்களுக்கு மேக்ஸ் நான் புரிய வைக்கணும் தான் சொல்லிட்டு இருக்கேன் தவிர நீங்கள் ஆல்ரெடி கிளாஸ் போகிறவங்களுக்கு இது போர் கூட அடிக்கும் ஒரு மானாயா முக்க முடியும் அப்படின்னு கேட்பீங்க பட் நீங்களாக பார்க்க வேணாம் அப்படி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து அவங்களுக்காக நான் சேனல் நடத்தேன் ஆல்ரெடி நீங்கள் பேமெண்ட் பண்ணி அங்கே படிச்சுட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து நான் என்ன செஞ்சாலும் வந்து ஷார்ட்டாக கொடுங்கன்னு தான் கேட்பீங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண அங்கே இன்ஸ்டியூட்டே இருக்குது பட் எங்கள் பிரதர் சிஸ்டருக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஸோ எனக்கு வழியே தெரியலைனா நான் எப்படியாவது பாஸ் பண்ணோம் ஏதாச்சும் ஒரு சோர்ஸ் கொடுங்க நான் படிப்பேன் ஆனால் எனக்கு கைட்லைன்ஸ் இல்லை அப்படின் வாங்க அவங்களுக்கு அவங்களுக்காக தான் அது ஓகேவா ஓகே அப்போ மற்றவங்களாம் பார்க்கக்கூடாது சார் நான் பார்க்கலாம் பட்டு நீங்கள் உடனே கமாண்ட் விமாண்டெலாம் பேசக்கூடாதுங்க ஷார்ட்டாக பேசுங்க இப்படி பேசுங்க அப்படி பேசுங்கன்னு கமாண்ட் பண்ணுறவங்களுக்காக சொன்னேன் நான் சரி அடுத்த கொஷின் பார்க்கலாம் அடுத்த கொஷின் என்ன சொல்கிறாங்களா பாருங்களேன் டைம் அண்ட் ஒர்க்கு கொஷின்னு பட் எயித்து புக்கில் இருக்கும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து டைம் அண்ட் ஒர்க்கும் நீங்கள் ஃபார்முலாம் பயன்படுத்த மனசுலே போடலாம் பாருங்கள் லீலா என்பவர் ஒரு புத்தகத்தை ஒன்று பை நாலு பகுதியை ஒரு மணி நேரத்தில் படித்து முடிச்சிடுறாங்க எனில் புத்தகத்தின் எவ்வளவு பகுதியை மூணு அறை மூணு அறை அதாவது மூணு ஒன்று பை ரெண்டு மணி நேரத்தில் படித்து முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா ஸோ ஒரு மணி நேரத்தில் ஒன்று பை நாலு பகுதி புக்கு ஒரு புக்கு வந்து படிக்கிறாங்க அப்படின்னே வச்சுக்குமே ஒரு புக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை பகுதியாக பிரிச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டால் பகுதின்றது ஒரே இடத்துல இருக்கிறதால அப்போ நாலு பகுதியாக பிரிச்சுட்டாங்க ஓகேங்களா ஸோ நாலு பகுதியாக பிரிச்சுட்டு ஒரு பகுதியை ஒரு பகுதியை நாலு ஒரு என்ன சொல்றது ஒரு மணி நேரத்தில் ஒன்று பை நாலு ப அதாவது கால் பகுதி முடிச்சிடுறாரு அப்போ மீதி எவ்வளோ பகுதி இருக்கும் மூணு பகுதி தான் இருக்கும் மூணு பகுதியில் இவங்க அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னா மூன்றரை நேரத்தில் எவ்வளோ படித்து முடிப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க சரி அப்படியே நம்ம பார்க்கலாம் நம்ம அப்படியே கூட போடலாம் பட் இங்கே ஆப்ஷனில் பார்க்கும்போது நான் கொஞ்சம் நிறுத்த வேண்டியதாக இருக்குது என்னென்னா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எட்டு இருக்குது பாருங்களேன் எல்லா நம்பர்லையும் எட்டு இருக்கு ஆனால் நம்ம எடுக்க வேண்டியது நாலு தான் நம்ம எடுக்கிறோம் கரெக்டுங்களா ஒன்று பை நாலு பகுதியை தான் தான் அந்த கேக்கை வந்து நாலாக தான் வெட்ட போகிறோம் ஆனால் ஆன்சரில் எட்டு பகுதியாக வெட்டின மாதிரி வருது ஏன்னா கீழே இருக்கிற நம்பர் தானே இம்பார்ட்டன் கீழே பாருங்கள் எல்லாத்துலேயும் என்ன இருக்குது பாருங்கள் இதில் எட்டு இருக்குது இதில் எட்டு இருக்குது இதில் எட்டு இருக்குது இது முழு புத்தகம்னு சொல்லிட்டா முழு புத்தகம் பற்றி நமக்கு தெரியல ஏன்னா முழு புத்தகத்தோட பேஜ் நம்ம கொடுக்கலையே அப்போ முழு புத்தகத்தோட பேஜ் நம்பர் கொடுக்காததால் அது நல்லா டிலேட் பண்ண முடியாது அதனால் இதை விட்டுறேன் இது மூணுத்தையும் பாருங்களேன் மூணுத்துலேயும் ஏதாச்சும் ஒன்று தான் இருக்கும் பட் இதில் நீங்கள் ஆப்ஷன் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது இருக்கும் கொஷின் பார்த்துக்கணும் ஆன்சர் போடக்கூடாது அதுக்கு தான் நான் எப்பவுமே சொல்லுவேன் ஆப்ஷனும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஸோ அப்படி போது எட்டு அப்படின்ற நம்பர் வரத்தால் எட்டா பிரிக்கிறாங்க சரிங்களா அப்பா இங்க பாருங்களா இப்படி பிரிச்சுக்குப்பாங்களா இது நாலு பகுதியாக பிரிக்கிறாங்கன்னு வச்சிங்களேன் ஒன்று ரெண்டாவது பகுதி மூணாவது பகுதி நாலாவது பகுதி மொதல் தொண்டு ரெண்டாவது தொண்டு மூணாவது தொண்டு நாலாவது தொண்டு இப்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்படி இல்லை ஆன்சரில் வந்து எட்டுன்னு சொல்கிறாங்க அப்போ இது எட்டாக மாறினா என்ன பண்ணலாம் ஜஸ்ட்டு ரெண்டாவது பிரிக்கலாம் சரிங்களா அப்போ எட்டால் பிரிக்குனா இதே ரெண்டாவில் பிரிக்கலாமா இதே ரெண்டாவில் பெருக்கலாம் இதே ரெண்டாவில் பெருக்கலாம் இதே ரெண்டாவில் பெருக்கலாம் இதே ரெண்டாவில் பேருக்கலாம் வழி இல்லை ஏன்னா ஆப்ஷன் அப்படி கொடுத்துருக்கான் அப்படின்னும் போது நாங்கள் எட்டுன்னு வந்துருமா சரி இன்னொரு வாட்டி போட்டுடலாம் எட்டு அப்படின்னு வந்துடும் எட்டு பகுதி அதில் ஒருன்னு ரெண்டு அடுத்த வரும் அப்புறம் நாலுன்னு வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆறுன்னு வரும் அதுக்கப்புறம் எட்டுன்னு வரும் சரிங்களா ஸோ நாலு இதுவும் நாலு பகுதி தான் பிரிச்சிருக்காங்க பட் அவங்க ஆப்ஷனுக்காக நான் அதை இன்டர்சேஞ்சு பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா இப்போ பாருங்களா ஒரு வேலையில இதுதான் என்னுடைய வேலையை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மூன்றரை மணி நேரத்தில் எவ்வளோ படிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா ஒரு மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பை நாலு பகுதியை படிப்பாங்க இதிலே பாருங்களா உங்களுக்கு அப்படியே தெளிவுபடுத்துகிறேன் இது பார்த்தா ஒன்றுன்னு வரும் இதில் பாதி இதில் பாதி நாலுன்னு வரும் கரெக்டுங்களா சரி அப்போது இதில் வந்து எட்டு பகுதியாக நம்ம பிரிச்சுக்கிறதால இவள் என்ன ஆகுதுன்னு பாருங்களா அப்படியே கவனிங்க ஒன்றும் கஷ்டமே கிடையாதுங்க சரிங்களா இது ஒரு மணி நேரத்தில் படிப்பார் இது ரெண்டு மணி நேரத்தில் படிப்பார் இது மூணு மணி நேரத்தில் படிப்பார் ஏன்னா நம்ம கீழே எட்டுன்னு இருக்கோம் ஓகேங்களா ஸோ மூணு மணி நேரத்தில் இது படித்து முடிச்சிட்டார் இப்போ நமக்கு என்ன இன்னும் மூன்றரை மணி நேரம் மூன்றரை மணி நேரம்னா ஒரு ப ஒரு மணி நேரத்தில் ரெண்டு இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு இங்கே ரெண்டுன்னு தானே வரும் அப்போ ஒரு மணி நேரத்தில் ரெண்டுன்னா அப்போ இது அரை மணி நேரம்னா ஒன்று தானே வருங்க அப்போ இங்கே எங்களை புரியுதுங்களா நான் சொன்னது நல்லா இங்கே பாருங்க இப்படி தான் இருக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு பகுதியாக நான் பிரிச்சுக்கிட்டேன் பட் இங்கே எட்டுன்னு கீழே கொடுக்குறதால நான் எட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டேன் அப்போது ஒரு மணி நேரத்தில் எத்தனை பங்குகள் சாப்பிட்றாரு நாலு பகுதி சரிங்களா நாலா ரெண்டு பகுதி இதில் ஒரு மணி நேரத்தில் எத்தனை படிக்கிறாரு இதுவும் பார்த்தா இங்கே ரெண்டு போயிடுச்சா மீதி நாலு வருதுன்னா ரெண்டு தான் இங்கே நாலு போயிடுச்சுன்னா இங்கே ரெண்டு தான் இங்கே ஆறு போயிடுச்சுன்னா இங்கே ரெண்டு தான் ஸோ அப்போ ஒரு மணி நேரத்தில் ரெண்டு ரெண்டு பீஸ் சாப்பிட்றாரு அப்படி தான் நான் கொண்டு வந்திருக்கேன் கணக்கு அப்படி தான் போட சொல்கிறாங்க அப்போ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க ஜஸ்ட்டு ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு கேக் சாப்பிட்றாரு ஓகேவா ரெண்டு தொண்டு கேக் சாப்பிட்றாரு அப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு நாலு கேக் சாப்பிடுவார் மூணு நேரத்துக்கு ஆறு கேக் சாப்பிடுவார் நாலு மணி நேரத்துக்கு நாலு மணி நேரம் இல்லை மூன்றரை மணி நேரம் கேட்குறாங்க மூன்று மணி நேரம்னா என்ன பண்ணுவார் ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு கேக்குனால் அரை மணி நேரத்துக்கு ஒரு கேக்கு தானே சாப்பிட்ணும் அப்போது ஆறாக கூட ஒன்று கூட்டினா ஏழு மணி நேரம் ஆயிடுமா அப்போது ஏழு மணி ஏழு கேக் மணி நேரமாக ஏழு கேக்கு எஸ் ஏழு கேக்கு துண்டு சாப்பிடுவாரா எத்தனை பகுதி எட்டு அப்போ என்ன ஆகும் ஏழு பை எட்டுன்னு வருமா அவ்வளோதாங்க ஆன்சர் அவ்வளோதான் தான் அவங்க கேட்குறது மூன்றரை நாள் தானே கேட்குறாங்க ஏழு பை எட்டு பார்த்துடலாமா வாங்க பார்த்துருவோம் ஸோ ரொம்ப ஈஸிங்க ஏழு பை எட்டு ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்லேயும் இருக்குது டீன் கேட்டிருக்காங்க எப்போ கேட்டாங்க அப்படின்றது ஒன்று நான் ஒன்றா சொல்லிடுறேன் ரெண்டு முறை கேட்டிருக்காங்க நான் வந்து எடுத்தது இருபது எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு இருபது எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் கேட்டிருக்காங்க தெளிவாகுதுங்களா புரியுதுங்களா நான் சொன்னது ஸோ அடுத்த கொஷின் போகலாமா ஸோ மறுபடியும் வேணால் அதை சொல்லிடுறேன் பாருங்கள் உங்களுக்கு ஏன்னா அப்படியே முகத்தை பார்த்து ஒன்னுமே புரியல என்னென்னவே வளர்றே அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லிடுறேன் பாருங்கள் இவங்க சொன்னது மொத்தம் நாலு பகுதியை தான் சொல்லிருக்காங்க கணக்கில் இது முத பகுதி ரெண்டாவது பகுதி மூணாவது பகுதி நாலாவது பகுதி நான் மறுபடியும் சொல்லிடுறேன் இதில் ஒரு மணி நேரத்தில் ஒரு பகுதி முடிப்பார் அப்படிதான் சொல்கிறாங்க ரெண்டு மணி நேரத்தில் ரெண்டு பகுதி தானே முடிக்கணும் அப்படி தானே மூணு நேரத்தில் மூணு பகுதி தான் முடிப்பார் ஓகே மூணு பகுதினே வச்சுக்கலாம் ஓகேங்களா கீழே வந்து நாலு இருக்குது இது மூணு நேரத்தோட கணக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மீதி என்ன இருக்குது அடுத்தது நாலு நாலு நேரம் மூன்று மணி நேரம் தேவைப்படுது மூன்ற மணி நேரம்னா அப்போது ஒரு கேக்கு தான் இருக்குது ஒரு மணி நேரத்தில் ஒரு கேக்கு தான் சாப்பிடுவார் அப்போ கேக் வருமா அப்போ அந்த கேக்கு இதை அப்படியே சேர்க்கணும் ஓகேங்களா ஸோ இந்த அரை கேக்கு சேர்க்கணுன்னா என்ன பார்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பமாக இருக்கும் ஓகே போடணுன்னா பட் இது இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை போடவே இல்லை நான் போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாமே எட்டுன்னு இருக்குது பாருங்கள் எல்லாமே எட்டுன்னு இருக்குது இல்லையா அதனால் என்ன பண்ணிக்கிறேன் ஒரு இதை இந்த நம்பரை எட்டாக கன்வெர்ட் பண்ணுறேன் இந்த நம்பர் எட்டாக கன்வெர்ட் பண்ணால் ரெண்டாயிரம் இருக்கலாம் கரெக்டாக கீழே ரெண்டால பெருகிடும் மேலே ரெண்டால பெருக்கணும் அப்படின்னும் போது இங்கே பாருங்கள் இங்கே ரெண்டுன்னு வரும் இங்கே வந்து நாலு கலர் மாற்றிக்கிறேன் குழப்பமாக இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டுன்னு இருக்கும் இங்கே நாலுன்னு இருக்கும் இங்கே ஆறுன்னு இருக்கும் எட்டுன்னு இருக்கும் அப்போது ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு பீஸ் சாப்பிட்ற மாதிரி மாற்றிட்டேன் ஏன்னா வந்து அவங்க கணக்கில் அப்படி கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு பீஸு ரெண்டு மணி நேரத்துக்கு நாலு பீஸ் மூணு நேரத்துக்கு ஆறு பீஸ் சாப்பிடுவார் அடுத்தது மீனாக இருக்கா ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு பீஸ் சாப்பிட்டாங்கன்னா அரை மணி நேரத்துக்கு ஒரு பீஸ் சாப்பிடுவாங்க அப்போ மணி நேரம் போது ஏழு பீஸ் சாப்பிட்றாரு அப்போ மீதி எத்தனை எத்தனை பகுதியை

ரெண்டு பை ஏழு பங்கு மட்டும் நிரப்ப எட்டு மணி நேரம் ஆகிறது மீதமுள்ள தொட்டி முழுவதும் நிரப்ப எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இது எப்போ கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ரெண்டாயிரத்தி பதினேழு இருபது அஞ்சு இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழில் கேட்ட ஒரிஜினல் கொஷின் தான் இது சரிங்களா ஸோ எப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸி தான் ரொம்ப ஒன்றும் பண்ண தேவைங்க அப்படியே பாருங்க இங்கே பங்குன்றது இது மட்டும் தான் இருக்குது ஓகேங்களா அப்போ ரெண்டு பை ஏழுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டு பை ஏழுனால் நீங்கள் யோசிக்க வேண்டியது என்னென்னா ஏ இங்கே கீழே இருக்கற தன நமக்கு டோட்டலாக எத்தனை பகுதியாக ஒரு கேக்கை எத்தனையாக வெட்டுறாங்க ஏழாக தான் வெட்டுறாங்க கரெக்டாக அப்போது ஏழு துண்டாக வெட்டுறாங்க கேக்கை அந்த ஏழு துண்டில் ரெண்டு துண்டு ஓகேங்களா ரெண்டு துண்டு சாப்பிட எட்டு மணி நேரம் ஆகுது ஓகேங்களா இப்போ இப்படி புரியுதுங்களா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்படியே கூட எடுத்துங்க ஒரு டேங்க் இருக்குது அந்த டேங்க் வந்து ஏழு பார்ட்டாக நான் பிரிச்சுக்கிறேன் ஓகேங்களா அதுதான் இங்கே சொல்லியிருக்கான் அதில் ரெண்டு பார்ட்டு நிரம்புறதுக்கு ரெண்டு பார்ட்டு நிரம்ப எட்டு மணி நேரம் ஆகுதான் சரிங்களா அப்படின்னும் போது அவங்க அடுத்த கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா தொட்டி முழுவதும் மொத்தமாக ஏழு பகுதி நரம்ப எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா சரி இப்போது இதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம வழக்கமாக ஒரு டயக்ராம் போட்டுக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு பகுதி அப்போது ஒரு கேக்கை நான் என்ன பண்ணுறேன் ஏழு பகுதியாக விற்றுட்டேன் ஏழு பகுதியாக வெட்டுறேன் அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பகுதியாக வெட்டியாச்சு ஓகேவா இதில் அவன் என்ன சொல்கிறான் அடுத்த கட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு கேக்கு ரெண்டு கேக்கு இந்த ரெண்டு கேக்கு சாப்பிட எட்டு மணி நேரம் ஆகுதான் அப்போது அவனே சொல்லிட்டா ரெண்டு கேக்கு சாப்பிட எட்டு நேரம் ஆகுது அப்போ ஒரு கேக்கு சாப்பிட எவ்வளோ நேரம் ஆகும் நேரம் ஆகும் அதில் பாதி தானே ஏன்னா ரெண்டு கேக்கு சாப்பிட எட்டு நேரம் ஆகுது ரெண்டு பீஸ் சாப்பிட அப்போ ஒரு பீஸ் வந்து நாலு நேரம் எடுத்துப்பார் அப்படி தானே நம்ம எடுத்துக்க முடியும் ஓகே அப்போது நல்லா கவனிங்க இத்தோட முடிஞ்சு போச்சு அப்போது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நாலு பீஸ் சாப்பிடுவார் அப்படி தான் நமக்கு வருது இப்போ என்ன சொல்றாங்க மீதி மீதம் உள்ள தொட்டி முழுவதும் நிரம்ப எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ மீதி எத்தனை இருக்குது இது ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு இருக்கா ஸோ அஞ்சு பகுதி இருக்கு ஒரு பகுதின்னா நாலு மணி நேரம் ஆகும் அப்போ அஞ்சு பகுதியில் மொத்தம் தானே கேட்குறாங்க நல்லா பாருங்க நல்லா கவனிங்க நக்புரி வச்சிடுறேன் நல்லா கவனிங்க ஒரு மணி நேரத்துக்கு அதாவது ஒரு கேக்கு சாப்பிட நாலு மணி நேரம் ஆகணும் அவனே சொல்லிட்டான் அப்போ மீதி எவ்வளோ இருக்கு ஒன்றுக்கு நாலு மணி நேரம்னா ஏழுக்கு எவ்வளோ அவ்வளோ தான் இது தெரிஞ்சால் போதும் இல்லைங்களா ஸோ அப்போ ஏழுக்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழுக்கு அப்படிதான் ஆனா நான் மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறது மீதமுள்ள மீதமுள்ள டைம் தான் கேட்குறாங்க எட்டு மணி நேரம் ஆகிப்போச்சு அதை விடுங்க மீதமுள்ள இதே வந்து முழுவதும் அடைய எவ்வளோ காலம் ஆகும்னா நீங்கள் ஏழாக கூட நாலு பேர் இருக்கணும் பட் மீதமுள்ளனா மீதி இருக்கிற டைம் வந்து அஞ்சு பீஸ் தான் இருக்குது அப்போது அஞ்சு இன்ட்டு எவ்வளோ போடணும் அப்படின்னு கேட்டால் நாலுன்னு போட்டுக்கலாம் ஓகேங்களா அப்போது ஐ நாங் இருபது அப்போ இருபது மணி நேரம் ஆகும் அவ்வளோதாங்க ஆன்சர் புரியுதுங்களா நான் போடுறது ஸோ உங்களுக்கு மறுபடியும் நம்ம ரெண்டு ரெண்டு முறை சொல்கிறேன் பட் உங்களுக்கு எப்படி புரியுது எனக்கு தெரியல நீங்கள் கமாண்ட் தான் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இதுக்கான ஆன்சர் இருபது சரிங்களா ஸோ என்ன சொல்கிறாங்க நல்லா பாருங்களேன் நான் இப்போ டயக்ராமே போடல அப்படியே சொல்கிறேன் பாருங்களேன் கொஷின் இல்லையா இங்கே என்ன சொல்கிறான் ரெண்டு பை ஏழு பகுதியை நிரம்ப எட்டு மணி நேரம் ஆகுதுங்களா அப்போது இங்கே கீழே இருக்கிற ஏழு தான் வந்து எதுக்கு எதுக்குரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரி ஏழுன்றது எதுக்குரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் வேறு நடுவில் ஓகேங்க சாரிங்க ஏழு ஏழுன்றது ஏழு துண்டு பிரிச்சிருக்காங்க அதில் ரெண்டு பீஸ் ஏழு பீஸில் ரெண்டு பீஸ் சாப்பிட எட்டு மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்கிறான் அப்போது மீதி மீதம் உள்ள நான் அவனே மென்ஷன் பண்ணியிருக்கான் மீதம்னா மீதி எத்தனை இருக்குது ரெண்டு பீஸ் போயிடுச்சு ஏழில் அப்போ மீதி எவ்வளோ இருக்கும் மொத்தம் ஏழு இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு போயிடுச்சுன்னா அஞ்சு பீஸ் இருக்கும் ஓகேங்களா அந்த அஞ்சு பீஸ் எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறாங்க அப்போது எனக்கு இதுக்கு முன்னாடி பார்க்கணும் இதுக்கு முன்னாடி நான் பார்க்கணும் ரெண்டு ம ரெண்டு பீஸ் சாப்பிட நாலு நேரம் ஆகுது அப்போது ஒரு பீஸ் அப்படி எவ்வளோ ஆகும் இர நான் நான் என்ன சொல்கிறேன்

வந்து இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழில் கேட்ட கொஷின் தான் இது சரிங்களா சரி ரொம்ப ஈஸிங்க இதுவும் எல்லாம் ஈஸின் தான் சொல்கிறேன் ஒன்றும் புரிகிற மாதிரியே இல்லையா அப்படின்னு வரும் ஒரு பென்சிலில் எட்டில் ஒரு பாகம் கருப்பு நிறமாகவும் மீதி பகுதி நல்லா பாருங்கள் மீதி பகுதி தான் சொல்லியிருக்காங்க மீதி பகுதியில் பாதி மீதி பகுதியில் பாதி இந்த மீதி ரொம்ப இம்பார்ட்டன்ங்க மொத்தத்தில் பாதின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் டோட்டலாக எடுத்துக்கணும் மீதின்னு சொல்லும் போது இப்போ பாருங்களா இதில் ஒரு பகுதி காலியாகிடுச்சி எட்டில் ஒரு பகுதி போயிடுச்சுன்னா மீதி ஏழு பகுதி தான் இருக்குது ஓகேவா அப்படி தான் பார்க்கணும் அப்போ ஏழில் பாதி மூன்றை அப்போ மு அப்படியே பாருங்கள் நான் இதிலே அஞ்சு சொல்கிறேன் மூன்று பகுதி மூன்றை பகுதி எவ்வளோ இருக்குது வெலை நேரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அப்போது மீதி எவ்வளோ இருக்கும் இப்போ பகுதி போச்சுன்னா மீதி மூன்றை பகுதி தான் இருக்கும் அப்படியே கொஷின் வருவோம் ஓகேங்களா வெள்ளை நிறமாகும் மீதமுள்ள பகுதி மூணு இப்போ மீதமுள்ள பகுதி மீதி எவ்வளோ இருக்குது மூன்றை தான் இருக்குது இங்கேயாவனே பாருங்கள் மூன்றரை தான் கொடுத்துருக்கான் மூன்றரை சென்டிமீட்டர் மூன்றரை சென்டிமீட்டர் நீ நிறம் வந்து பார்த்திங்கன்னா நீல நிறத்தில் இருக்குது மீதி இருக்கிறது மூன்றரை சென்டிமீட்டர் இருக்குது அது நீல நிறத்தில் இருக்குது அப்படின்னா பென்சிலுடைய மொத்த நீளம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க மொத்த நீளம் தான் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ உண்மையாகவே சொல்லணும்னா இதை கூட சிம்பிளாக யாருமே கேட்க மாட்டாங்க நான் பழச்சிக்கிட்டே இருக்கும்போது ஆன்சர் சொல்லிட்டேன் நான் வனால் அப்படியே பாருங்களேன் மறுபடியும் ரீகால் பண்ணுற மாதிரி மொத்தம் பாருங்கள் நான் அந்த டைக்ராமே போடல அப்படியே சொல்கிறேன் பாருங்கள் மொத்தம் எட்டு பகுதிங்க சரி அதில் ஒரு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு நிறம் இருக்குது ஒரு பகுதி நான் வேணால் உங்களுக்கு வேறு வழி இல்லை இப்படி போட்டேன்னா உங்களுக்கு இன்னும் எளிமையாக இருக்குன்றதுக்காக இதை போட்டேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு சரியா சரி இதில் முத பகுதி வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு நிறம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் ஓகே மீதியில் மீதி மீதின்னு சொல்லியிருக்கான் மீதி எவ்வளோ இருக்குது ஒன்று ஏழு இருக்குது ஏழுன்னும் போது எத்தனை பகுதியாக பிரிக்கலாம் ஏழு தானே இருக்குது சரிங்களா அப்போது மூணு மூன்றுன்னு வருமா இது ஒன்று ரெண்டு மூணு இதில் இதில் பிரியும் அந்த அஞ்சுன்ற நம்பரில் பிரியும் இது வந்து பார்த்திங்கன்னா நீல நிறத்தில் இருக்குது அப்போ மீதி பகுதி என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டால் இதில் ம ஏழில் பாதி மூன்று அப்போ இதுவும் மூன்றரை தானே இருக்கும் கரெக்டாக அவனே நான் சொல்லிட்டான் மூன்றரை சென்டிமீட்டர் நீ நீளம் அப்போது வந்து இதை வந்து சென்டிமீட்டரில் சொல்லியிருக்கான் அவள் மீதி இருக்கிறது சென்டிமீட்டரில் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா மூன்றரை மூன்றரை சென்டிமீட்டர்னு சொல்கிறான் நம்மக்கிட்ட இருக்கிறத்துக்கும் மூன்றரை இப்போ கேக்கு தான் இருக்குது அப்போது என்ன இதுலேருந்து என்ன தெளிவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பங்குன்றது ஒரு சென்டிமீட்டர் அப்போது எட்டு பங்குன்றது எட்டு சென்டிமீட்டர் ஸோ எட்டுன்றது ஆன்சர் புரியுதுங்களா ஸோ பாருங்கள் நான் எந்த ஸ்டெப்பும் போடல கணக்கை அப்படியே போடலாம் ரொம்ப ஈஸி தான் இந்த மாதிரி மட மடங்கு மடங்கில் பங்குகள் வரக்கூடிய சம் அனைத்துமே இப்போ நான் போடுற மாதிரி போடலாம் சரிங்களா புரியுதுங்களா ஸோ இதோடு முடிச்சுட்டேன் அடுத்தது ஏபிஜிபி அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் எல்லோரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க உங்களுக்கு எந்த கமாண்டாக இருந்தால் எந்த ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமாண்டில் கொடுங்க இதிலையே ஏதாச்சும் குறைகள் நிறைகள் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்டு சிஸ்டர்